டாக்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி 1696 அப்போ இங்கிலாந்தோட கிங்கான வில்லியம் III போட்ட ஒரு டாக்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்படி என்ன டாக்ஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தா, ஒரு வீட்டுல எவ்வளவு ஜன்னல் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்க டாக்ஸ் கட்டணும். இன்னும் கரெக்டா சொல்லணும், ஒரு வீட்டுல 10 ஜன்னலுக்கு மேல இருந்தா அவங்க 2 ஷில்லிங், அதாவது இப்போதைய மதிப்புக்கு 1600 கிட்ட கட்டணும். இப்ப இந்த மாதிரி டாக்ஸ் ஏன் போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்காங்க அப்படின்னு அளந்து அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு வீடு எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வீட்டுல ஜன்னல் இருக்கும். இப்ப வீடு குட்டியா இருந்தா ஜன்னல் கம்மியாகும், வீடு பெருசா இருந்தா நிறைய ஜன்னலும் வச்சு கட்டிருப்பாங்க. அதை தெளிவா யூஸ் பண்ணி ஒரு வீட்டுல எவ்வளவு ஜன்னல் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெத்தட் சிட்டி சைட்ல எல்லாம் நல்லா யூஸ் ஆயிருக்கு. அப்படியே கிராமத்து சைட்ல வந்து பார்த்தா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க, அதனால வீடும் பெருசா இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா ஜன்னலோட கவுண்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அவங்க எக்ஸ்ட்ரா டாக்ஸும் கட்டி ஆகணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருக்க ஜன்னல் எல்லாம் செங்கல் வச்சு அடைச்சிருக்காங்க. இப்ப கூட லண்டன்ல சில இடத்துல இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பாக்கலாம். இந்த ரூல் 1880 வருஷம் பேன் பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் நடத்தின போராட்டத்துக்காக ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அந்த எலெக்ஷனோட முடிவா 3 ஓட்ல அந்த ரூல பேன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1881 மறுபடியும் இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தி அந்த டாக்ஸ பேன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.